இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நபர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ நம்ம புது புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமது அல்சாஜி பண்ணையிலிருந்து வளர்ப்புக்கான ஆடுகள், சண்டைக்கான ஆடுகள், குர்பானிக்கான ஆடுகள் மற்றும் அக்கிக்காவிற்கான ஆடுகள் அனைத்தும் உங்கள் தேவைக்கேற்ப தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக வந்து ஆடுகளுக்கு அது வெள்ளாட இருந்தாலும் சரி, செம்மறியாட இருந்தாலும் சரி, அளவுக்கு ஏற்படக்கூடிய பயிற்சுப்போக்கு இதை பற்றி தான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். பயிற்சுப்போக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆடு வளர்ப்பு ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சில நேரங்கள் சவாலாகவும் இருக்கும், சில நேரங்கள் சாதாரணமாகவும் முடிஞ்சு போயிடும். சவாலான நேரம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆடு இடம் விட்டு இடம் மாறுது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் புது தீவனங்கள் செட் ஆகாமல் அதற்கு அந்த நோய் வரும். அது செட் ஆகாமல் இல்லைனாலும் அது வந்து இடம் விட்டு இடம் மாறுறதுனால பாடியில் சம் சேஞ்சஸ் காரணமாக அது தீவனங்கள் ஒழுங்காக சாப்பிடாமல் வயிற்றால் ஏற்படும். அந்த மாதிரி ஆடுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வந்த உடனே நீங்கள் பிபிஆர் இன்ஜெக்ஷன் தடுப்பூசி போட்டுறது ரொம்ப நல்லது. ஆடுபுடி வந்து ஒன்று ரெண்டு இருக்கும்போது அதுக்கு தடுப்பூசி போடணும் அவசியம் இல்லை. கூட்டாக மொத்தமாக ஒரு இடத்துல நிற்கி அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அது தடுப்பூசிகள் போட்டாகணும். ஏன்னா ஒரு 50 ஆடு இருக்குது, 50 ஆடு ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, ஒரு ஆடுக்கு ஒத்துக்கிறது வந்து 100 ஆடுக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால தடுப்பூசி கண்டிப்பாக போட்டே ஆகணும். நாங்களுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சேர்த்து அந்த மாதிரி நிறைய ஆடுகளை இழந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உணவு முறையான ஜெரிமானம் இல்லாத பயிற்சுப்போக்கு. சில வயிற்றுப்போக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து அதிக ஈரத்தன்மை உள்ள தீவனங்கள் கொடுத்தா வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அதிகமாக பொதுவாக மழைக்காலங்களில் ரொம்ப ஈரப்புல், ரொம்ப அருகம்புல், கோரப்புல் இந்த மாதிரி, அதாவது மழைக்காலங்களில் கோரப்புல் எப்போ கொடுத்தாலுமே வயிற்றால போகும். மழை ரொம்ப அதிகமாக பெய்யக்கூடிய நேரங்கள்லாம் ஈர அதிகம் உள்ள புழுக்கள்லாம் அதிகமாக கொடுக்கும்போது ஆடுகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த தேவையில்லாத அரிசி அதிகமாக சாப்பிட்டுச்சும்போது சோடா புல் கொடுக்கும்போது அப்பவுமே வயிற்றுப்போக்கு ஏற்படும். மேற்கொண்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கிருமி மருந்து கிருமி மாத்திரையாக கொடுக்கும்போது அப்பவும் வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அரிசி அதிகமாக சாப்பிட்டு வெளியே வரக்கூடிய வயிற்றுப்போக்கு வந்து நல்லது. அது வயிற்றுப்போக்கு வந்தால் தான் வந்து வயிறு சீக்கிரம் கிளீன் ஆகும். அது மாதிரி கிருமி டேப்லெட் கொடுத்துட்டு வயிற்றுப்போக்கு வரது நல்லது. ஏன்னா அப்படின்னா தான் வயிற்றுக்கு புழுப்பூச்சிகள் வெளியே வரும். ஆனால் மற்றபடி சாதாரணமாக ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது. உடம்புல இருக்க எனர்ஜி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகி குட்டி வந்து இறந்து போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஏற்படும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ரெண்டு விதமான மெடிசன் இருக்குது. தமிழ் மருந்து ரொம்ப சீக்கிரமான மருந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம புளிய மரத்தோட இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பறித்து கட்டுறதுனால அதை சாப்பிட்றதுனால உடனே சடனாக வயிற்றுப்போக்கு வந்து நின்றுது. இது வந்து பழைய காலத்துலேருந்து பின்பற்றிட்டு வர மெத்தட் தான் இது. நிறைய புளிய மரம் ஆல்ரெடி தெரியும், நம்ம புளி சாப்பிட்றோம், சமையலுக்கு புளி யூஸ் பண்ணுறதுல அந்த புளிய மரம், அந்த புளி மரத்தோட இலையை ஆட்டில் கட்டிங்க அப்படின்னா சடனாக வயிற்றுப்போக்கு நிப்பாட்டும். இதுதான் வந்து புளிய மரம். இது வந்து சைஸ் கொஞ்சம் சின்ன மரமாக இருக்குது. பெரிய மரம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹைவேலெலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயின் ரோடுகளில் இருக்கும். இதில் புளியங்காய் இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய புளி இருக்கும்ல, அந்த மரம் இது தான். இந்த புளிய மரத்தோட இலை தான் வந்து ஆட்டோட வயிற்றுப்போக்குக்கு ஒரு சிறந்த நிவாரணி. வயிற்றுப்போக்குன்னு தெரிஞ்ச உடனே இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோட உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணங்கள்லாம் தணிஞ்சு வயிற்றால் போகிறது நின்றும். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு முறி அளவு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆடுகளுக்கு வந்து உடனே கேட்கும். இது வந்து வயிற்றுப்போக்கு தெரிஞ்ச உடனே சடனாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்தே இது தான். அப்படி அதை பறிக்க முடியாது அப்படிங்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெடிக்கலில் சல்பாரைடு அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் கிடைக்கும். இது வந்து வயிற்றுப்போக்கு நிப்பாட்டுறதுக்காக ஒரு டேப்லெட் தான் சல்பாரைடு. இந்த டேப்லெட் கொடுக்கலாம், இதை கொடுக்கினாலும் வயிற்றுப்போக்கு வந்து உடனே சடனாக நிப்பாட்டும். அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட ஆடு வந்து உடலளவு ரொம்ப சோர்ந்துடும், உடம்பு எனர்ஜி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆடுகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மெடிக்கலே எலக்ட்ரால் 19 ரூபா 20 ரூபா வரும். அந்த அதாவது எப்படினா ஒரு எனர்ஜி பவுடர் தான் மனுஷனுக்குள்ளே தான். ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி ஆடுகள் கொடுக்கறதுனால ஆடுகளுக்கு எனர்ஜி லாஸ் ஆனது கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு ஓரளவு உடம்பு தெம்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு நேரங்களில் ஆடுகள் வந்து அதிகமாக தீவனம் எடுக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உடலோட அதுக்கு தீவனமாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, பெரும்பாலும் உடம்புக்கு வந்து நீர் சத்து அதிகமாக தேவைப்படும். உடம்புல இருக்க நிறைய நீர் வெளியே போயிடும், அதோட இறப்பையில் சாப்பாடே இருக்காது. ஸோ இதனால் ஆடு வந்து கம்ப்ளீட்லி உடம்புல லாஸ் ஆகி இறந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ நீங்கள் குளுக்கோஸ் கரைச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சோறு வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது குட்டிகளுக்கு வந்து உடம்பு தெம்பு கிடைக்கும். ஆக்சுவலி நம்மளை அந்த இடத்துல வச்சு பாருங்கள், நமக்கு ஒரு லூஸ் மோஷன் போனால் எப்படி இருக்கும் அப்படி மாதிரி நினச்சி பாருங்கள். அப்படி நினச்சி பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம பிராணிகளை காப்பாற்றிடலாம். வயிற்றுப்போக்கு பொறுத்த மட்டும் சாதாரணமாக அணிக்கக்கூடாது. வந்துச்சுன்னா உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும். ஏன்னா டிலே ஆகக்கூடிய ஒவ்வொரு நேரங்களுமே அதோட உயிர் சம்மந்தப்பட்ட நேரங்கள் தான். ஸோ அதனால் இந்த வயிற்றுப்போக்கு வந்துச்சு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அது நீங்கள் வந்து உடனே வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அது எடுத்தால் மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும், பொருட்களையும் நம்ம பிராணிகளையும் பாதுகாத்துக்கிட முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி நேரங்களில் சில வயிற்றுப்போக்கு வந்து என்ன பண்ணியும் குணமாகலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில், சின்னாடா இல்லாத பட்சத்தில், கொஞ்சம் பெரியாடு அப்படிங்கக்கூடிய இதில் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா ஆடுகளுமே வந்து
பயிற்சி போக்கில் வந்து சப்பாட்டை போட்டதுனால நிறைய ஆடுகள் பயிற்சி போக்கில் இறந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி இதில் டைம் டிலே பண்ணாமல் உடனே உடனே ஆடுகள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது மூலம் நம்ம அந்த ஆடுகளை காப்பாற்றலாம். ஸோ அதனால் வயிற்று போக்குங்கிறது வந்து அசால்ட்டாக எடுத்துக்காம, லூஸ் மோஷன் அப்படிங்கிறத அசால்ட்டாக எடுத்துக்காம, நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு கவனம் இருக்கும்போது அது ஏற்படும் போது உடனே ஆடுகளை நீங்கள் பராமரிக்கிறது மூலம் ஆடுகளை காப்பாற்றிடலாம். ஸோ வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்சாஜி ஃப்ரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.